ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்இபியில் வந்து அப்பரின்சிப் வந்து எடுக்க போகிறாங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அந்த அனைத்து விவரங்கள் நாம் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இதுபோல் வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போதெல்லாம் இதுபோல் வீடியோக்கள் அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் தெரிந்த நண்பர்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் யாராலையும் அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா, என்னென்ன குவாலிஃபிகேஷன் எடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் இதற்கு வந்து என்ன எடுக்க போகிறாங்கன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிராஜுவேட் அண்டு டிப்ளமோ அப்ரெண்டிஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எந்த டியூரேஷனில் வரிசை எடுக்க போகிறாங்கன்னா, நீங்கள் என்றைக்கு முடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் 2017, 2018, 2019 இந்த மூணு வருஷத்தில் முடித்தவங்க வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஆன்லைன் மூலம் தான் 1 இயர் இது மூலமாக செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வெப்சைட் லிங்க் பார்த்திங்கன்னா, www.mhrdnats.gov.in என்ற வெப்சைட் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/11/2019 5 PM நீ இன்னும் ஓகேங்களா, இன்றைக்கி வந்து நியூஸ் கிடச்சிருக்கு நமக்கு ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுற அனைத்தும் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்தா கண்டிப்பாக பார்த்துருக்கேன். உங்களுக்கு வெளிப்பெறுவது டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ். நன்றி, வணக்கம்.